வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ரேஷன் கடை ஜாப்புக்கும் அப்புறம் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளருக்கும் நேர்முக தேர்வு அட்டன் பண்ணிட்டு அடுத்து வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து இன்னமும் வந்து அந்த இன்டர்வியூ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நியாய விலை கடை விற்பனையாளர் பணியிடம் தேர்வு மூலம் நிரப்பக்கோரி நீதிமன்றத்தின் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே சூழ்நிலையில் தான் நிறைய பேர் வந்து எப்போ வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளோட எதிர்பார்ப்புனா பொங்கலுக்குள்ளே வந்து போஸ்டிங் போடுறதா வந்து அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த தேர்வு முடிவுகள் வந்து தள்ளி போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் வந்து இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட் வந்து பொங்கலுக்குள்ளே வந்துடும். ஸோ கோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்துட்டாங்கன்னா ஸோ இதுக்கு வந்து இந்த தேர்வு வந்து தள்ளி போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, ஸோ மயிலாடுதுறை மாவட்ட சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு நியாய விலை கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பணம் பெற்று வந்து அதாவது காசு கொடுத்து வந்து வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தகுதியோடு நிறைய பேர் இருக்காங்க, கல்வி நிறைய பேர் கல்வி தகுதியோடு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் விட்டுட்டு அவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு புகார் மூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து புகாருக்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அந்த பெண் பேரில் வந்து எந்த விற்பனையும் பணியாற்றவில்லைன்னு கூட்டிருக்காங்க. ஸோ இதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியில் நியாய விலை கடைகளில் விற்பனையாளர்களை முறையான தேர்வு நடைமுறைகளை பின்பற்றி நியமிக்க உத்தரவிட வேண்டும். ஏற்கனவே அப்படி சேர்ந்தவங்களை வந்து அந்த பணியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறத மனுவில் வந்து கூறியிருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கோர்ட்டுக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு செய்தியாகவும் வந்திருக்கு. கோர்ட் வந்து இந்த கேஸ் எடுத்துக்கிறாங்களா இல்லை தள்ளுபடி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதா இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ தொடர்ந்து வந்து இணைப்பில் இருங்க. ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு அடுத்த அப்டேட் எது வந்தாலும் உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.